ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட்மில் ஸோ இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளைட் சைக்கிள் அதிகாரத்தோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோ வந்து அந்த வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இருக்கும் ஸோ தயவு செய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இது கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனும் எனக்கு பேர்சனல் ஒர்க் ஆர் ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்கனால் வந்துட்டு என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல அதே மாதிரி நீங்கள் பண்ணுற மெசேஜஸ் அந்த வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து என்னால் கரெக்டாக ரிப்ளையும் பண்ண முடியல ஸோ அதனால் இனிமேல் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெம்பர்ஷிப் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் பிகினர் அந்த வந்து இன்டர்மீடியேட்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து பிகினர் மெம்பர்ஷிப் மட்டும் நான் ரிப்ளை பண்ணலான் இருக்கேன் அதே மாதிரி இன்டர்மீடியட் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஐடி வந்து ஷேர் பண்ணி அந்த வந்து அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்னோட சேனலோட மெம்பராக ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் மாதிரி இது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோர் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்ல வரல நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து இதே மாதிரி வீடியோஸ் நான் நிறையா பண்ணணும்னு நினச்சி நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணுற ஹெல்ப் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கான்செப்ட்டில் என்டர் ஆகிடலாம் ஸோ போன வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் வந்து சைக்கிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணுறக்காக இந்த ஃபிளாய் சைக்கிள் அழுகிறதும் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை எப்படி பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ பார்த்தவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகே சோ நம்ம இந்த செகண்ட் பார்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு லிங்க் லிஸ்ட்ல சைக்கிள் வந்து இருந்துச்சுன்னா அந்த சைக்கிள் வந்து எந்த நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து கண்டுபிடிக்க போறோம் இதை வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் பட் அந்த வீடியோட டியூரேஷன் வந்து அதிகமாக போனதுனால நான் அதை கட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் பார்ட்டா போடுறேன் சோ இந்த ஃபிளாய்ட் சைக்கிள் அல்காரத்தோட மெயின் பர்பஸே வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்ல சைக்கிள் இருக்கா இல்லேன்னு சொல்லி டிரெக்ட் பண்றது அண்ட் தென் வந்து அதே மாதிரி அந்த சைக்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா இந்த அல்காரத்தோட மெயின் வேலையை ஓகே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபார்முலானா வந்து ரொம்ப காம்பெலக்ஸால இருக்காது சிம்பிளா உங்களுக்கு மாதிரி மாதிரிதான் சொல்லி தருவேன் அந்த ஃபார்முலா பாத்துட்டு நீங்க இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ அதுக்காக வந்து நான் வந்து அந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரியா நம்ம மேக்ஸ்ல என்ன பண்ணுவோம் தெரியாத பாட்டை வந்து எக்ஸன் சொல்லி டினோட் இருக்கா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இங்க ஒவ்வொரு ஒவ்வொரு லென்த்தையும் வந்து அதாவது ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் வந்து ஒவ்வொரு வேரியபிள் மூலியமாக ரெப்ரசென்ட் பண்ணிக்க போறோம் சோ அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலா வந்து பில் பண்ணிக்க போறோம் அந்த ஃபார்முல இருந்து எப்படி நம்ம இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம் சரி நம்ம பார்க்க போறோம் சரியா ஸோ இந்த லிங்க் லிஸ்டோட சைக்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் ரெண்டு எடுத்துருப்போம் ஒன்று வந்து ஸ்லோ பாயிண்டர் இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸோ இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒவ்வொரு நோடா வந்து மூவ் ஆகும் ஜம்ப் ஆகி போகும் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ரெண்டு ரெண்டா ஜம்ப் ஆகி போகும் அப்படி போறப்ப வந்து ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆகும் பிகாஸ் இங்கே சைக்கிள் இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டும் வந்து வேற வேறு ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும் ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிளைட் செல்க்கு அல்காரத்தோட கான்செப்ட் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்டை கண்டுபிடிக்கிற நம்மளுக்கு எப்படி ஈஸி எது ஈஸியான வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் நோட்ல இருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டாவே வந்து நம்ம ஸ்டார்டிங் நோட்டுக்கு ஈஸியாக ரீச் ஆகலாம் இல்லை வந்து ஓகே நான் என்ன பண்ண ஃபஸ்ட்டு இந்த ஹெட் நோட்ல இருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரியா இதான் வந்து நமக்கு தெரியாது வச்சுக்கிறேன் ஏன்னா இதான் அந்த த்ரீ தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது பாத்தீங்களா இதான் வந்து சைக்கிள் ஃபுல் சைக்கிள் இந்த ஃபுல் சைக்கிள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த லிங்க் லிஸ்ட்ல இந்த த்ரீங்கிற நோட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்றேன் இந்த த்ரீ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள வந்து நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் சரியா அதே மாதிரி இந்த ஸ்லோ பாயிண்டும் ஃபாஸ்ட் பாயிண்டும் வந்து ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆகுதுல அந்த மீட் ஆகிற பாயிண்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒன்றா இருக்கும் கண்டிப்பாக நமக்கு இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு எந்த இடத்துல மீட் ஆச்சு இந்த ஃபைவ்ல மீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஸ்லோ வந்து இங்கே வந்திருக்கும் ஃபாஸ்ட் இங்கே போயிருக்கும் நெக்ஸ்ட் ஸ்லோ இங்கே வந்திருக்கும் ஃபாஸ்ட் அதுக்குள்ள இங்கே போயிடும் அடுத்து ஸ்லோ வந்து இங்கே வரும் ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்துடும் அடுத்து ஸ்லோ இங்கே வரும் ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே வரும் ஸோ இந்த இடத்துல என்னோட மீட்டிங் பாயிண்ட் இருக்கும் ஸோ இதை ரேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் தான் வந்து மீட்டிங் பாயிண்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நான் எம்என் வச்சுக்க போறேன் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இப்போ அதாவது ஹெட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அடுத்த ஸ்டார்டிங்ல இருந்து மீட்டிங் வரைக்கும் வந்து எம்னு வச்சுக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபுல் சைக்கிள் இருக்குல்ல இந்த ஃபுல் சைக்கிளை வந்து அதோட லென்த் வந்து நான் சீனு வச்சுக்க போறேன் சரியா சைக்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து சீனு வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்லோ பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருந்துச்சு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் ஃபைவ் இருக்குல்ல அது வரைக்கும் தானே மூவ் ஆயிருந்துச்சு எனக்கு வேற எங்கேயும் அதாவது இந்த சைக்கிள் ஒரு டிஸ்டன் ஒரே ஒரு ரவுண்ட்ல எதுவுமே அடிச்சிருக்காது ஃபாஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் வேகமாக சுத்துறதுனால எனக்கு ஒரு ரவுண்டா ரெண்டு ரவுண்ட் கூட அடிச்சிருக்கலாம் பட் ஸ்லோ பாயிண்ட் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு வந்து லாஸ்ட் நோட் வரைக்கும் போகும் அது போறதுக்குள்ளேயே வந்து சைக்கிள் இருந்துன்னா கண்டிப்பா இதோட தான் மீட் ஆயிரும் சரியா ஸோ அப்ப என்ன பண்றேன் ஸ்லோ பாயிண்ட் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கும் இங்கிருந்து எக்ஸ் மூவ் ஆயிருக்கும் இங்கிருந்து எம் மூவ் ஆயிருக்கும் ஸோ இந்த எம்முக்கு வந்தோடனே எனக்கு ஃபாஸ்ட் பாயிண்ட் அதுக்குள்ள திரும்ப எம்முக்கு வந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல எனக்கு மீட் ஆயிருக்கும் என்ன எக்ஸு பிளஸ் எம் தான் வந்து என்னோட ஸ்லோ பாயிண்ட் மூவான பாயிண்ட் வந்து அதே சமயத்தில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும் இதை விட ரெண்டு மடங்கு ரன் ஆகுதா அதாவது மூவ் ஆகுதா ஏன்னா வந்துட்டு ஸ்லோவை வந்து நம்ம ஒவ்வொரு நோடா மூவ் பண்ண போறோம் ரெண்டு ரெண்டு நோட் மூவ் பண்ண போறோம் அப்ப இந்த டிஸ்டன்ஸை விட ரெண்டு மடங்கு அதிகமாக மூவ் ஆயிருக்கும் அப்ப என்ன பண்ண போறேன் இங்க வந்து டூவால் மல்டிபிள் பண்ணா போதும்ல எனக்கு ஃபாஸ்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இல்ல சோ இது வந்து ஸ்லோ இது வந்து ஸோ போட்டுக்கிறேன் இங்க எஃப்னு போட்டுக்கிறேன் அதே சமயம் இப்போ ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இது ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணாலும் ஈஸியாக கிடைச்சிருச்சு இது எப்படி வேற ஒரு மூலியமாக கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த சைக்கிள் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்குது இல்லை இந்த அதாவது மொத்த சைக்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று ஆறு ரெண்டா ரெண்டு ரவுண்டு கூட அடிச்சிருக்கலாம் ஸோ அது எத்தனை ரவுண்ட் அடிச்சு நமக்கு தெரியாது ஸோ அதை வந்து நான் காமனாக வந்து கேன்னு வச்சுக்கிறேன் அது கூட சேர்ந்து இந்த சைக்கிளோட வந்து அட் பண்ணிக்கிறேன் எனக்கு சீங்கிற வந்து நாலு இந்த ஒன்று இந்த கேங்கிறது வந்து எத்தனை ரவுண்டு நமக்கு தெரியாது ஸோ அது வந்து ஒரு கா ஒரு அன்னோன் வேல்யூ ஸோ அதனால் வந்து அதை கேன்னு வச்சுக்கிறேன் சும்மா இது வந்து ஒன்றா இருந்துன்னா ஒரே ஒரு நண்டு வச்சிருக்கும் ரெண்டாக இருந்தால் அதாவது மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கேங்கிறது வந்து எத்தனை ரவுண்டு தெரியாது ஸோ கேன் வச்சுக்கிறேன் சி வந்து இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நாலு ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன் நான் ஸோ இது வந்து கே சி டிஸ்ட் கே இன்ட்டு சி டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும் அந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்கிளை ரீச் பண்ணுறதுக்கு அதனால எங்கே எங்கே வரணும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும்ல அது வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த சைக்கிள் ரவுண்ட் அடிக்க முடியும் ஸோ அந்த எக்ஸை வந்து கூட ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் பிளஸ் கேசி ரன் ஆயிருக்கும் அதே மாதிரி இந்த சைக்கிள் ரவுண்ட் அடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எம் திரும்ப வரணும்ல ஸோ எம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இது புரியுதான்னு பாருங்க இதை விட்டுருங்க இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலா மூலயமா டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இது வந்து நெக்ஸ்ட் ஒன் என்ன அதாவது ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து சேம் எனக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் ரீச் ஆக போது அது எந்த வேலையெல்லாம் ரீச் ஆகலாம்னு சொல்லி நம்ம நம்மளா அஜீவ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்றோம் அவ்வளவுதான் ஒன்னு வந்து ஸ்லோ பாயிண்ட் ரெண்டு மடங்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிருக்கு ஸோ அதனால வந்து இந்த ஃபார்முலா நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிருந்து இங்கே வந்துருக்கு நெக்ஸ்ட் இந்த சைக்கிள் வந்து ரவுண்ட் அடிக்குது ஸோ ரவுண்ட் அடிக்கிறதுக்காக எக்ஸ் பிளஸ் கேசி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அடுத்த ரவுண்ட் அடிக்கிறதுக்கு மறுபடியும் ரவுண்ட் அடிச்சு அப்புறம் திரும்ப எனக்கு எம் குறணும் இல்லை அப்போ தான் மீட் ஆகும் ஸோ அந்த எம்மை வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்ப இது வந்து ஃபாஸ்ட் பாயிண்ட் மூவ் ஆன டிஸ்டன்ஸ்னா இதுவும் ஃபாஸ்ட் பாயிண்ட் மூவ் ஆன டிஸ்டன்ஸ் தானே அப்போ ரெண்டும் சேம் தானே சோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ரெண்ட்டு ஈக்வஸ் பண்ணிக்கலாமா டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எம் ஈகுவல் எக்ஸ் பிளஸ் கேசி பிளஸ் எம் ஸோ ரெண்டு ஈக்குவல் தானே இது புரியுது உங்களுக்கு ஸ்லோவை விட ரெண்டு மணிக்கு அதிகமாகவும் ஆயிருக்கு ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் தான் இதுவும் ஃபாஸ்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து வேற வேலை கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் ஸோ இது ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணால் போதும் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ற ஜஸ்ட் டூ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ டூ எக்ஸு பிளஸ் டூ அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ் பிளஸ் கே சி அப்படி எல்லாமே ஓகே இப்போ நமக்கு என்ன தேவை இந்த தானே தேவை ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஹெட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது தான் நமக்கு தேவை ஸோ எக்ஸ் வந்து இப்படி இங்க இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஸோ டூ எக்ஸு ப்ளஸ் டூ எம் இந்த டூ எம் நமக்கு தேவைப்படாது ஸோ அந்த அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் நம்ம இந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் ஆயிருது ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது மைனஸ் எக்ஸன் ஈக்கோல் டு இந்த பக்கம் வரும்போது ஸோ இந்த டூ எம் வந்து இந்த பக்கம் போது மைனஸ் டூ எம்னு மாறிடும் பிளஸ் கேசி அப்படி இருந்திருப்போது ப்ளஸ் எம் ஸோ டூ இருந்து ஒரு எக்ஸ் போனால் என்ன வரும் ஒரே ஒரு எக்ஸாக இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு கேசி எனக்கு மைனஸ் டூ எம்லேருந்து எம் போனால் என்ன வரும் வெறும் மைனஸ் எம் வரும் அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு எக்ஸா கண்டுபிடிக்கிற நமக்கு என்னென்ன தேவை இந்த கேசி மைனஸ் மினஸ் எம் இந்த கேங்கிற வந்து எத்தனை ரவுண்ட் அடிக்குதோ அத்தனை ரவுண்டுன்னு சொல்லிட்டேன் மேபி வந்து ஒரு ரவுண்டுன்னு சொல்லி ரவுண்டு கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு சரியா ஒன்னு இருந்தா அந்த கே வந்து நான் இக்னோர் பண்ணிக்கலாமோ ஜஸ்ட் வந்து நான் அசியூம் பண்ணிக்க சொல்கிறேன் கே வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அந்த கே வந்து நான் மல்டிப்ளை பண்ண தேவை ஒன்னா மல்டிப்ளை பண்ணா திரும்ப எனக்கு அதே வேல்யூ தான் வரப்போகுது சோ இந்த கே வந்து நான் இக்னோர் பண்ணிடுறேன் ஸோ எனக்கு இந்த சைக்கிளோட டிஸ்டன்ஸ்லேருந்து எம்மா மைனஸ் பண்ணால் போதும் எனக்கு எக்ஸ் கிடைச்சிரும் இல்லை அப்போ இங்க பாருங்கள் இந்த சைக்கிளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ நாலு மைனஸ் இந்த எம்ோட டிஸ்டன்ஸ் இங்க எவ்வளோ ரெண்டு ஸோ நாலு மைனஸ் ரெண்டு எவ்வளோ ரெண்டு ஸோ எக்ஸோட வேல்யூ ரெண்டுவான்னு சொல்லி ரெண்டான்னு சொல்லி பாருங்க ரெண்டு தானே இருக்கு எப்படி வந்துச்சு இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு புரியுதா இப்போ அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஹெட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குமோ அதே டிஸ்டன்ஸ்லாம் வந்து அந்த சைக்கிள் இருந்து அந்த மீட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்க மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூவா இருக்கும் அவ்வளவுதான் ஸோ இதான் அந்த ஃபார்ம்லாம் x c m சி மைனஸ் இந்த கே வந்து நம்ம ஒன்றுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் ஆ இருந்தாலும் அது அப்படி தான் வரும் ஏன்னா ங்கறது வந்து ஒரு அன்னோன் வேல்யூ ஸோ இப்போதைக்கு நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்முலா அவ்வளோதான் இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுனா போதும் அதாவது ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் வந்து நம்ம ஒவ்வொரு வேரியபிள் மூலியமாக ரெப்ரஸன்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் வந்து அதை வச்சுட்டு ஃபாஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கும் ஸ்லோ பாயிண்ட் எவ்வளோ ஆயிருக்கும் சொல்லி நம்மளால் இமேஜின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்ம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ இந்த ஃபார்ம்லா மூலியமாக இதை டெரைவ் பண்ணி உங்கள் ஃபைனல் சொல்லியூஷனாக கிடச்சிருக்கு எக்ஸை கொடு கேசி மைனஸ் எம் அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹெட் ஹெட் வந்து என்னோட சைக்கிளோட டிஸ்டன்ஸ்லேருந்து மீட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் பண்ணால் என்ன வருமோ அதுதான் வந்து இந்த எக்ஸாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ அப்போ என்ன நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறக்காக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிற பொதுக்கீருங்க சோ என்னோட ஃபாஸ்ட் பாயிண்ட் ஸ்லோ பாயிண்ட் வந்து எனக்கு இருக்குமா மீட் ஆகிறப்ப கடைசியா அப்ப என்ன பண்றேன் இந்த ஸ்லோ பாயிண்ட் இருக்குல்ல இதை கொண்டு போய் நான் ஹெட்ல இருந்து வச்சுக்க போறேன் சரியா வச்சுட்டு இந்த ஃபாஸ்ட் பாயிண்ட் ஸ்லோ பாயிண்டரும் மீட் ஆகிற வரைக்கும் நான் ரெண்டையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் பண்ண போறேன் இப்ப பாருங்களேன் எஃப் வந்து இங்க வருமா நெக்ஸ்ட் எஸ் வந்து இங்க வந்துடும் அடுத்து எஃப் வந்து இங்க வருமா எஸ் வந்து இங்க வந்துடும் இப்ப பாருங்களேன் ரெண்டு மீட் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுதா இது எப்படின்னு புரியுதா ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும் இந்த சியோட டிஸ்டன்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து எம்ஐ மைனஸ் பண்ண அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதான் இங்கே பாருங்களேன் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஹெட் இருக்கும் இதுதான் வந்து இந்த பிளாய்ட் சைட்ல அல்காரத்தோட கான்செப்டே இது நினைக்கிறேன் இப்போ நான் வேற ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம அதை வச்சு உங்களுக்கு பாருங்க இன்டர்லி வந்துட்டு நம்ம இந்த சிக்ஸ் எடுத்துருவோம் இருக்கு இப்படி வச்சுக்கோங்க இப்போ பாருங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோ பாயிண்ட் எங்கே இருக்கும் ஃபாஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்கும் ஸோ ஸ்லோ வந்து ஒரு வாட்டி மூவாக இங்கே வரும் ஃபாஸ்ட் இங்கே வந்துடும் ரெண்டு வாட்டி மூவ் ஆகிறனால நெக்ஸ்ட்டு ஸ்லோ வந்து இங்கே வரும் ஃபாஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே போயிடும் நெக்ஸ்ட்டு ஸ்லோ வந்து இங்கே வரும் ஃபாஸ்ட் வந்து இங்கே போயிடும் ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டு மீட் ஆகிடுச்சா ஸோ இதுதான் வந்து என்னோட மீட்டிங் பாயிண்ட் இப்போ பாருங்களேன் திரும்ப நான் ஸ்லோவை வந்து இங்கே கொண்டு வச்சுக்கிறேன் திரும்ப இப்போ இந்த ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து எத்தனை வாட்டி மூவ் போகுது ஒன்று ரெண்டு வாட்டி மூவ் ஆக போகுது அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும் பாருங்களேன் இப்போ ரெண்டு ரெண்டு மூவ் ஆனோடனே எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிரும் பாருங்கள் இது எப்படி கிடைக்கிதுன்னா இந்த ஃபார்முலா மூலியமா தான் ஜஸ்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இந்த சைக்கிளோட டிஸ்டன்ஸ் இந்த சைக்கிள் இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் மட்டும்திட்டு மைனஸ் பண்ணிட்டு மீதி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதாவது இங்கிருந்து இதுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே தான் இங்கிருந்து இதுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்கும் கண்டிப்பா சோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஃபைவ் வந்து ஒர்க் ஆகும் சரியா சோ இப்போ வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறேன் சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த மீட்டிங் பாயிண்ட் நம்ம கிடைச்ச உடனே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆர் ஃபாஸ்ட் பாயிண்ட் ஏதோ ஒன்னு கொண்டு போய் நம்ம ஹெட்ல வந்து மறுபடியும் செட் பண்ணிக்க போறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபாஸ்ட் பாயிண்ட் ஸ்லோ பாயிண்ட் ரெண்டு மீட் ஆகிற வரைக்கும் ரெண்டையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ண போறோம் அப்படி மூவ் பண்றப்ப ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆகும் அந்த மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும் சரியா ஓகே இது அப்படியே உங்களுக்கு கோடா போட்டு காட்டுறேன் பாருங்க நான் இதுக்கு வந்துட்டு லிங் கோட் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து லிங்க்லஸ் சைக்கிள் டூன்னு சொல்லி சாரி லிங்க்லெஸ் சைக்கிள் டூன்னு சொல்லி ஒரு கொஷினே இருக்கு நம்ம சைக்கிள் ஒன் சொல்லி முதல்ல இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இது வந்து சைக்கிள் டூ சோ இதுல வந்துட்டு அதே மாதிரி தான் அதே கொஷின் தான் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் சோ இந்த கோடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் அதாவது சைக்கிள் இருக்கா சொல்லி கண்டுபிடிக்கிறக்கு இதில் என்ன போறேன் சைக்கிள் இல்லைன்னா வந்துட்டு நான் ரிட்டன் நன்னு சொல்லி கொடுக்க போறேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவும் இருக்காது எனக்கு சைக்கிளே இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்காது இல்ல சோ நான் ஃபால்ஸ் பல எங்க வேல்யூ இல்லை எம்டி வேல்யூ ரிட்டன் பண்ணிக்கிறேன் ஒரு வேலை சைக்கிள் இருந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூனு கொடுக்காம இங்க வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போறேன் அப்ப என்ன பண்ண நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து ஹெட்ல வந்து செட் பண்ணிட்டேன் ஸோ ஸ்லோவில் வந்து ஹெட்டத்துக்கு மறுபடியும் செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிகிட்டு இந்த ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் மீட் ஆகிற வரைக்கும் நான் மறுபடியும் மூவ் பண்ணணுமா ஸோ வைல் ஸ்லோ நாட் ஈக்குவல்டு ஃபாஸ்ட் சாரி ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் மீட் ஆகிற வரைக்கும் நான் ரெண்டையும் மூவ் பண்ண போகிறேன் ஸ்லோ ஸ்லோ ஈக்வல்ட்டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஈக்குவல் டூ ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டு ஸோ ஒன்ஸ் இது மீட் ஆச்சுன்னா எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும் ஸ்லோவும் ஃபாஸ்ட் ஈக்குவல் ஆகிடும் ஈக்குவல் ஆனால் வந்துட்டு எனக்கு இது ரெண்டு மீட் ஆகிருச்சுனு அர்த்தம் அப்போ என்ன பண்ணப் போகிறேன் நான் டேரெக்டாக வந்து ரிட்டன் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ரிட்டன் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இல்லை இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன் இதை எனக்கு மூணு கேஸு பாஸ் ஆகுது இங்கே பாருங்க கோர்ட்டுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்க இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்ட கூடாது இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் இந்த ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் மீட் ஆச்சுன்னா எனக்கு அந்த மீட்டிங் பாயிண்ட்ல ரெண்டும் எனக்கு ஜாயின் ஆயிடுச்சுன்னு இருக்கும் ஸோ அந்த இடத்துல இருந்து என்னோட ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து நான் ஹெட்டில் வரைக்கும் மூவ் பண்ணிக்கு வச்சுக்க போகிறேன் அதாவது ஹெட்டி அசைன் பண்ணிக்க போகிறேன் அசைன் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து திரும்ப மீட் ஆகிற வரைக்கும் நான் ரெண்டே வந்து ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் பண்ண போறேன் ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் பண்ற மீன்ஸ் அந்த மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹெட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் சோ தான் வந்து நான் ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் மட்டும் மூவ் பண்றேன் சோ அப்படி மூவ் பண்றப்ப எனக்கு கரெக்டா வந்து அது மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டா தான் இருக்கும் சோ அப்ப என்ன பண்றேன் ஒன்ஸ் இது மீட் ஆன உடனே எனக்கு இந்த ஸ்லோவும் மிஸ்மேஸ் ஆயிடும் அதாவது ஈக்குவல் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும் சோ இப்ப இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபெயில் ஆயிடும் அப்ப எனக்கு இந்த கண்டிஷன் விட்டு வெளியே வரும்போது அது கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கும் ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் அப்ப நான் ஸ்டார்டிங் இந்த வந்து நீங்க ஃபாஸ்ட் ரிட்டன் பண்ணாலும் பாஸ் ஆகும் பாருங்களேன் ரன் பண்றேன் பாருங்க இங்க பாருங்க பாஸ் நான் சைன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் எனக்கு கோடு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு இது டைம் காம்ப்ளக்சிட்டி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சேம் ஃபென் தான் இருக்க போகுது ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பெருசாக எதுவும் பண்ணல மீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் இன்னொரு வைக்க கொண்டு வர போறோம் அதாவது இந்த இடத்துல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் வேற வேற பண்ணி தான் யூஸ் ஃபார் லூப்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஹைட்ரேஷன் ட்ராவல்ஸ் பண்ணதை வந்துட்டு நம்ம தனித்தனியாக டிராவர்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓஆப் என்னில்லையே வந்து இதோட டைம் காம்ப்ளக்சிட்டி முடிஞ்சிடும் சரியா அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ளக்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஓ ஆஃப் ஒன் தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இது யூஸ் பண்ணல அந்த ஹெட்டும் ஃபாஸ்ட்டும் ஸ்லோ வந்து அசைன்மெண்ட்டு தான் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் வந்து ஒரு கலெக்ஷன்லாம் யூஸ் பண்ணல ஸோ ஓ ஆஃப் ஒன்று தான் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபிளாய் சைக்கிள் அதுக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சைக்கிள் அந்த ஒரு லிங்க் லிஸ்ட்டில் வந்து சைக்கிள் இருக்கா இல்லைன்னு சொல்லி டெடக்ட் பண்ணவும் முடியும் அதே மாதிரி அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லி கண்டுபிடிக்கவும் முடியும் ஸோ அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வீடியோ வச்சு மேபி வந்து இந்த இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் வந்து ஒரு சில பேருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது ஒரு சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஏன்னா வந்து அந்த ஃபார்முலாலாம் சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன் பட் அது ஈஸி தான் ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வேரியபிள் மட்டும் எடுத்திருப்பேன் நீங்கள் வந்துட்டு அது சிம்பிள் மேக்ஸ் தான் பெருசாக இது இல்லை ஸோ நீங்கள் பொருள்லன்னா வந்து இன்னொரு வாட்டி கூட பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பொருள்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரியா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ நைஸ் டே